இந்த கூட பாருங்கள், குச்சி பிஸ்கட் கூட. இதுக்கு சிகப்பு கலர் ரெண்டு கட்டு கிளாஸ் ஒயரும், வெள்ளை வந்து முக்கால் கட்டும் தேவைப்படும். இதுக்கு மூணு கட்டு ஒயர் தேவைப்படும். இதுக்கு 95 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸ்கேல்லன்னா 8 அடி 8 ஸ்கேல் கட் பண்ணிக்கணும். இதுக்கு கீழே சைட்லலாம் ஒரே கலர் தான் தொடங்கணும். உள்ளே இந்த ரெண்டு கட்டையும் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், அடியில் இது 30 பூ நீளம். சைட்லேயும் நீங்கள் வந்து இந்த கூடைக்கெல்லாம் ஒரே ரெட்டே தான் கொடுக்கணும். அந்த கீழே பாட்டம் மட்டும்தான் ஒயர் கொடுக்கணும். இது வந்து நீளம் வந்து 30, அகலம் வந்து இதுக்கு 15. எல்லா ஒயரையும் கட் பண்ணி அடியும் இந்த நீளமும் சைடு ஒயர் அகலமும் ரெட்டில் போட்டுக்கணும். ஒயிட் வந்து கீழே பார்டர் கட்டுறதுக்காக 5 வருஷம் ஒயிட்டும். நடுவில் வந்து இது ரெண்டு சுத்தயிர் வச்சு போடணும், ரெண்டு குச்சியில் சுற்றிக்கணும். பாருங்கள், 7 வருஷம் போட்டிருக்கு. இது ரெண்டு சுத்தயிர் சுற்றி போடுற கூட. இது மேலே வந்து கீழே 5 போட்டால் மேலே வந்து 7 போடணும், ரெண்டு இது மடக்கி விடுறதுக்கு. இதுக்கு அரைக்கட்டு தேவைப்படும். கைப்பிடிக்கு உள்ளே வந்து நாங்கள் மொத்தமாக வைக்கிறதுனால இது ஒரு 6 ஒயர் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாமே கட் பண்ணி போடுறது எல்லாமே ஒரே கலர் தாங்க. வேறு கூட மாதிரியெல்லாம் கலர் கலராக ஜாயின் பண்ணுறதில்ல. இது நீளம் 30 ஒயர் 95 இன்ச்சில் கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் அதே மாதிரி 15 இன்ச்சு அடி எல்லாமே ரெட்லேயே தான் போடணும். இந்த கூடைங்களுக்கெல்லாம் பார்டர் கட்டுறதுக்கு மட்டும்தான் கலர் தேவைப்படும். இதுக்கும் கைப்பிடி இது இந்த 45 சைஸ் தான் உள்வயர். மேலே 75 தான் இதுக்கும் கைப்பிடி. எல்லா கூடைக்குமே மோஸ்ட்லி ஒரே அளவு தான் வரும். இது நீளமாக இருக்கிறதுனால இந்த கூடைக்கு பாருங்கள் 9 ஆணி வச்சுருக்கேன். இது நல்லா கோயிலுக்கெல்லாம் பூஜை கூடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது கரெக்டாக யூஸ் ஆகும். இது கோயிலுக்கு பூஜை கூடைக்குன்னு தான் இதெல்லாம் வாங்குவாங்க. இந்த டிசைன் நல்லா அகலமாக கொஞ்சம் கூட மாதிரியே வரும் இந்த குச்சி பிஸ்கட் போடுறதுனால. நாங்கள் அகலம் கம்மியாக வச்சு போட்டாலும் இது மேலே வந்து இந்த மாதிரி நல்லா அகலமாக வரும் இந்த கூடை. இதே மாதிரி இதே அளவு தாங்க இந்த கூடையும். 6 இன்ச்சு க்ரீனும் போட்டிருக்கேன். இது கிளாஸ் ஒயர் தான். இதுக்கு அதே மாதிரி 2.5 கட்டு தான் தேவைப்படும். இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. இதுவும் கிளாஸ் ஒயர் தான். ஒயர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால அந்த பூ பாருங்கள் ஒரே மாதிரி வருது. இதுக்கும் அதே மாதிரி 30 பூ நீளம். இதுக்கு அகலம் வந்து 11 தான் வச்சுருக்கேன். ஆனாலும் கூட வந்து பெருசாக வந்திருக்கு. இதுக்கு கீழே பாருங்கள் 4 தான் பார்டர் பச்சை ஒயர் கட்டியிருக்கேன். இதுக்கு அரைக்கட்டு தேவைப்படுது. மேலேயும் பாருங்கள் இது 6 பூ. கைப்பிடிக்கு உள்ளே ஏறது இதெல்லாம் வச்சதுனால அந்த மாதிரி தேவைப்படுது. இதுக்கு 2 கட்டு 6 இன்ச்சும் அரைக்கட்டு க்ரீனும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஒயர் சன்னமாக இருக்கிறதுனால கூட வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் அகலமாக மொத்தமாக இருக்கிறதுனால அதே கூட தான் கொஞ்சம் பெருசாக வருது. பாருங்கள் 2 கூடையும் பிஸ்கட் கூட தான். இதுவும் நல்ல கூட நல்லா கெட்டியாக அகலமாக இருக்குது. இந்த கூடையும் ஒயர் வித்தியாசம் தகுந்தனால கொஞ்சம் பெருசு சின்னதாக வருது. இந்த கூடைக்கும் அதே அளவு தாங்க, 95 இன்ச்சு தான் கட் பண்ணோம். நல்லா ஒயர் நல்லா உள்ளே விட்டு சொருவுறதுக்கு இது நிறையா வந்திருக்கு. ஆனால் இந்த கூட 6 இன்ச்சு கலரும் கிளாஸ் ஒயர் தான். இதுவும் 2 கிளாஸ் ஒயர் தான். இந்த சுத்த ஒயர் கொடுக்குறது இது பிளைன் ஒயரு. இது வந்து டிஸ்கோ அந்த கோடு ஒயரு. எல்லாம் ஒவ்வொரு மாடல் இது. இது கைப்பிடிக்கும் இது 2 கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கு அதே மாதிரி பிளைனு பிளைன்றதுனால பிளைன் கொடுத்துருக்கேன். இதுக்கும் கீழே வந்து 9 ஆணி தான் வச்சுருக்கு. இந்த கூடையும் நல்லா பின்னல் டைட்டாக இருக்கிறதுனால நல்லா கூடை வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. பாருங்கள் டிசைன் பாருங்கள், அப்படியே பூ ஒரு பூ கூட வித்தியாசம் இல்லாமல் அப்படியே ஒரே மாதிரி வந்திருக்கு. இந்த கூடை போடுறதுல பள்ளம் வராமல் இந்த கூடை போடணுங்க இந்த நாட்டு. அப்போ தாங்க இது நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பள்ளம் வந்ததுன்னா கூடை நல்லா இருக்காது. அதனால் பாருங்கள் பூ வந்து ஒரே மாதிரி போடணும் இந்த கூடையில்.
அந்த கிளாஸ் ஒயருங்க தான் அந்த பூ ஒரே மாதிரி நல்ல ஒயர் நல்லா இருக்கிறதுனால ஒரே மாதிரி வந்திருக்கு இந்த கூடை. இதுக்கு நான் பேஸில் குச்சியெல்லாம் போடுறதில்ல, குச்சி போடலைனாலும் பாருங்கள் நல்ல பாட்டம் வந்து அப்படியே கரெக்டாக ஸ்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் டைட்டாக இந்த அடி போடுறது டைட்டாக போட்டோம்னா கூடை நல்லாயிருக்கும் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த கூடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரே மாடல் தான், குச்சி பிஸ்கட். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் சாதாரண நாட் குச்சி பிஸ்கெட்டு கிராஸ் கண் கிராஸ் கட், இது டிசைன் சிவன் கண், இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் போடலாம். நம்ம ஒவ்வொரு கூடை போடுறப்பையும் உங்களுக்கு அளவு சொல்லி நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்து போடுங்க. தேங்க்யூ.